Hi friends, we will see Karaboondi gravy. We will see 3 tablespoons of gravy. We will see soap. 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 We will பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை நல்ல பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா வதக்க விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அடுப்பு மீடியம் फ्लेம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்க தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்ப இதல கால்ஸ்பூன் மஞ்சள் தூள் கால்ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்பல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் फ्लेம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல திக்காவா ஆயிடுச்சு மசாலா நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதல ஒரு அரை கப் அளவுக்கு காராபூந்தி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு கிரேவி நல்ல திக்கா ஆயிடுச்சு காராபூந்தி எல்லாமே குழம்புல நல்லா ஊறிடுச்சு இதல நீங்க தேங்காய் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க சூப்பரான நல்ல டேஸ்டியான காராபூந்தி கிரேவி தயார் ஆயிடுச்சு இது சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க thanks for watching